இந்த உலகம் ரொம்ப வேகமாக வளர்ந்துட்டு வருது. இந்த பூமி தோன்றி எத்தனையோ லட்சம் வருஷங்க இருக்கும். ஆனால் கடந்த ஒரு 25 வருஷமாக பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வளர்ச்சி வந்திருக்குன்னே சொல்லலாம். வேளாண் புரட்சி, தொழில்நுட்பம், இன்டர்நெட்டு, ஃபேஸ்புக்கு, சோஷியல் மீடியா, வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் அப்படின்னு இவ்வளோ வேகமாக வளர்ந்த இந்த உலகத்தில் எல்லாரும் அவங்கவங்க தேவையை மட்டும்தான் நோக்கி ஓடிட்டுருக்கோம். என்னதான் வேகமாக ஓடினாலும் நம்ம மக்கள், அதுவும் குறிப்பாக நம்ம தமிழ் மக்கள், காலங்காலமாக ஒரு நல்ல விஷயத்தை செஞ்சுட்டு வராங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா பழசை மறக்காதது. பழைய விஷயங்கள், நம்ம மண்ணோட பெருமை, பண்பாடு, ட்ரெடிஷன், இந்த மாதிரி விஷயங்கள் இது எல்லாத்தையும் இன்னும் விட்டு கொடுக்காமல் அப்படியே பாதுகாத்துட்டு வரோம். என்னதான் தொழில்நுட்பம் வளர்ந்தாலும் கலாச்சாரத்தில் மேற்கு வாசனை கொஞ்சம் வீசினாலும் பழசை மறக்காத விஷயத்தில் நம்ம ஆளுங்களை அடிச்சுக்கவே முடியாது. அதனால தான் இன்னைக்கு ஏதாவது போராட்டம்னா கூட பாரதியாரோட கவிதைகளும் வேற பல கவிஞர்களோட பாட்டு, கோட்ஸு, டிபி, வால்பேப்பர், கவர் ஃபோட்டோ அப்படின்னு யூஸ் பண்ணிட்டுருக்கோம். இவ்வளோ வேகமாக ஓடிட்டுருக்கிற இந்த உலகம் போகிற போக்க பார்த்திங்கன்னா ரோட்டில் ஒரு உயிரே போராடிட்டு இருந்தால் கூட கடந்து போயிட்டு தான் இருக்கும். ஒரு பக்கம் எவ்வளோ வேகமாக ஓடினாலும் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா பழசை மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத சில விஷயத்தையும் தூக்கிட்டு தான் ஓடுறோம். அது விவசாயம் செய்யும் போது வளர்ற களை மாதிரி. அந்த களையை எடுக்கிற வேலையை தான் நம்ம செஞ்சுட்டே இருக்கணும். அந்த பழைய களை என்ன? இதோ கிளம்பிட்டேன், 5 மினிட்ஸில் வந்துடுறேன். டேய் சிவா, அந்த முருகன் பையன் வெளியில் குப்பாள் நின்றுருப்பான், அவனை நான் வரச்சுறேன்னு சொல்லு. சரிக்கா. அண்ணா, முருகண்ணா. சாமி. உங்கள் அப்பா கூப்பிட்டாரு. சரிங்க சார். அண்ணா உள்ள போங்கண்ணா. பரவாயில்ல, இருக்கட்டும் சாமி. பரவாயில்ல, போங்கண்ணா. சாமி. டே முருகா, அந்த கக்கூஸ்ல ஏதோ அடைச்சின்னு இருக்கு, என்னன்னு போய் பாரு. சரிங்க சார். இரு இரு சாமி. முன்னாடி பக்கமா வராத, பின்னாடி பக்கமா வா. சரிங்க சரிங்க சார். காமாட்சி, அந்த ரிமோட் எடுத்துன்னு வா. எவன் எவன் கூட குட்டி வச்சான்னு பாக்கலாம். காலையிலேருந்து நியூஸே பாக்கல. சேர்ந்தவா, காலங்காலமா இதான் பண்ணிட்டு இருக்கா. கவர்மெண்ட்டும் அதுக்கு தான் அவளுக்கு சம்பளம் கொடுக்கறது. இதெல்லாம் சொன்னா உனக்கு புரியாது. அம்பேத்கர் மாதிரி பேசாத, பேசாம சாப்பிடு. முருகா இங்க வா. சாமி. குளிச்சியா? ஆச்சுங்க சாமி. இந்தா அங்க போய் உட்காந்து சாப்பிடு. சரி. ஏன் இங்க சாப்பிடுறீங்க? உள்ள போலாம் வாங்க. ஐயோ வேணாங்க சார், நாங்களும் உள்ள வரக்கூடாது. ஏன் அப்படி இருக்கீங்க? இப்படின்னா எப்படிங்க சாமி? எனக்கு புரியலைங்க. இல்ல, உங்களை யாரும் வீட்டுக்குள்ளே விடுறதில்லை, கோயிலுக்குள்ளே விட மாட்டேங்கிறாங்க. சொசைட்டிலும் பெரிய மரியாதை கிடையாது. அட, இது என்ன சாமி பெரிய விஷயம்? ஏன் பாட்டம் பூட்டம் காலத்துலேருந்து இந்த கழுவுறுப்பு இருக்கிற தொழில் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் எனக்கு பழகி போய் சாமி, எங்களுக்கு இதெல்லாம் பெருசாவே தெரியாது. நீங்க ஒன்றும் நினச்சி வருத்தப்படாதீங்க. அப்போ உங்க பையன்? என் பையனுக்கு என்ன சாமி, அவன் ஸ்கூல்ல படிக்கிறானுக்கு பள்ளிக்கூடத்துல. காலங்காலமா இந்த தொழில் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றீங்களே, அப்போ உங்க பையனும்? இல்ல சாமி, என் பையனுக்கு மட்டும் அந்த நிலைமை வந்துடவே கூடாது. அதுக்காக தான் நான் எப்படிப்பட்டா அவனை நான் படிக்க வைக்கிறேன். அவன் எப்படியாவது படிச்சு பெரிய ஆளா வந்துடுவானுங்க, அதான் என்னோட ஆசையும்.
ஏண்டி இவ்வளவு சாப்பாடு எங்க எடுத்துன்னு போற? நேத்து சாப்பாடுனா கொஞ்ச நேரத்துல கெட்டுடும், அத நாய்க்கு விக்க எடுத்துட்டு போற. சித்த போற, இந்த முருகன் பையன் குப்பல்ல வருவான், அவனுக்கு கொடுத்துருவோம். ஏன்ப்பா இவ்வளவு கேவலமா நடந்துக்கிறீங்க? நாய் குடுக்கறதெல்லாம் மனுஷனு குடுப்பாங்க. டேய் சும்மா கத்தின் இருக்காதரா, என்னமோ உலகத்துல யாரு பண்ணாதையோ நான் பண்ண மாதிரி. அவன்லாம் அந்த மாதிரி நிறைய பேர்ட்ட வாங்கி சாப்பிடுவான்டா, வேஸ்டா கூடாது. இல்லையோ வேஸ்டா கூடாது, நீங்க சாப்பிடுங்க. டேய் காலையில ஏதாவது பேசிட்டு இருந்த, உதப்படவப்படுவா, போய் வேலை பார்ப்போம். இதோ கிளம்பிட்டேன், ஃபைவ் மினிட்ஸில் வந்துடுறேன். சரிங்க சார். பெருமாளே என்ன பண்ணுவேன் தெரியாது. இல்லப்பா, இப்போ ரத்தம் கொடுத்ததா சொன்னார்ல, அப்போ நீங்கள் ஜாதி பார்த்தீங்களா? இது சொல்கிறதுனால நீங்கள் திருந்து போகிறதில்ல, ஆனாலும் கடைசி வரைக்கும் நான் சொல்லிகிட்டே தான் இருப்பேன்.